வணக்கம். நேற்று ஷிக்கர் தவனோட ரிட்டையர்மெண்ட்டோட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைமுறை ஆக்சுவலி கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுற ஒரு தருணம். ஏன்னா பிகினிங் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த பேட்ச் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ஏறத்தாழ. பிகாஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷிக்கர் தவன் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே வயது காரர்கள். ஷிக்கர் தவன் அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டு ஆண்டுகள் சீனியராக இருப்பினும் இவங்களோட பங்களிப்பு எஸ்பெஷலி ஒயிட் பால் கிரிக்கெட்டில் எவ்வளோ அபாரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷிக்கர் தவன் பற்றி சொல்லும்போது ஸ்டட்டிஸ்டிக்கலி பல பெரிய சாதனைகள், பல பெரிய நுட்பமான விஷயங்கள் அவர் செஞ்சதை வந்து நம்ம தொடர்ந்து அலசி ஆராய முடியும். பட் ஐரானிக்லி அவரோட முதல் பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் அவரோட டெஸ்ட் டெபியூவில் வந்தது 2013 மொஹாலியில். 187 ஒன் டெபியூ, அண்ட் அந்த 187 ரொம்ப ரொம்ப பிரிஸ்காக அடித்தார். வீரேந்தர் சேவாகோட கரியர் ஆஸ் அ டெஸ்ட் ஓப்பனர், ஆஸ் அ கிரிக்கெட்டர் முடிவுக்கு வந்த அந்த தருணத்தில் இவர் ஒரு அடுத்த ஓப்பனராக வளம் வந்தார். அண்ட் அவரும் முரளி விஜயம் சேர்ந்து ரொம்ப நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்தோம் பல்வேறு ஆண்டுகள் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும். பட் 2013 ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஷிக்கர் தவனுக்கு மட்டுமில்லை, இந்தியன் கிரிக்கெட்டுக்கு மற்றும் ஒரு காரணத்திற்காக. ஏன்னா அவரும் ரோஹித் சர்மாவும் முதல்ல இணைந்து ஓப்பனிங் செய்ய ஆரம்பித்தது வந்து அந்த ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விச் இந்தியா ஒன். அண்ட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் ஷிக்கர் தவன், ஹிட்மேன் அண்ட் கப்பர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த புனை பேர்களோடு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சில ஓப்பனிங் பேர்ஸ் அந்த அளவு டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சச்சின் தெண்டுல்கர், சௌரவ் காங்குலி அந்த பட்டியலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ஷிக்கர் தவன் ஒரு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவ் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க ஓடிஐ கிரிக்கெட்டில் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் ஓடிஐ கிரிக்கெட் பற்றி சொல்லும்போது அகெயின் ஷிக்கர் தவன் வெகு சில கிரிக்கெட்டர்ஸாக திகழ்ந்து வந்திருக்காரு. 90 மேலே ஒரு ஸ்ட்ரைக் ரேட், 40 மேலே ஆவரேஜ். இன்ஃபேக்ட் இந்தியாவிலேருந்து இவரை தவிர அந்த சாதனையை செய்தவர் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி மாத்திரம். அதாவது ஷிக்கர் தவன் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும், அது ஒரு ஜெனியூன் மேட்ச் வின்னர். ரொம்ப அலட்டிக்காமல் அனாயாசமாக அவரோட அந்த மேட்ச் வின்னிங் எபிலிட்டியை டீமுக்கு சாதகமாக செஞ்சவர். அண்ட் பல்வேறு மேட்சஸில் அவர் திகழ்ந்திருந்தாலும் அவர் ரொம்ப தனியாக ஜொலிப்பது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஐசிசி இவெண்ட்ஸில். அதனால்தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு ஆவரேஜ் இருக்குது. ஐசிசி வேர்ல்ட் கப்ஸ் மற்றும் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இவெண்ட்ஸில் அதிகபட்ச ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இவருக்கு தான் இருந்திருக்கு இனி வரைக்கும். அண்ட் அது வந்து எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் அப்படிங்கிறத கான்டெக்ஸ்டில் போட்டு பார்க்கும்போது ஒரு விராட் கோலி மாதிரி, ஒரு சையத் அன்வர் மாதிரி இந்த மாதிரி வீரர்களெல்லாம் மிஞ்சி, ரோஹித் சர்மா மாதிரி வீரர்களை மிஞ்சி இவர் டாப்பில் இருப்பது வந்து அவரோட மேட்ச் வின்னிங் எபிலிட்டிக்கு ஒரு பெரிய சான்று. இன்ஃபேக்ட் அவரோட 17 ஓடிஐ ஹண்ட்ரட்ஸ் பாருங்களேன், அதில் 12 ஹண்ட்ரட்ஸ் அவே ஃப்ரம் ஹோம் வந்தது. இன்ஃபேக்ட் அவரோட 100th மேட்ச்சில் ஒரு 100 அடித்ததையும் நம்ம பார்த்தோம் சவுத் ஆஃப்ரிக்காவில் நினைக்கிறேன், என்னோடய மெமரி கரெக்டாக இருப்பிடும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சவருக்கு ஒரு ஜஸ்ட் ரிவார்ட் லேட் இன் இஸ் கரியர். ஒரு இன்ட்ரிம் ரோலாக இருந்தாலும் அவருக்கு கேப்டன்சி அளிக்கப்பட்டது, நிறைய யங் பிளேயர்ஸ் எல்லாம் மென்டோர் பண்ணதை நம்ம பார்த்தோம். அண்ட் அப்படி தான் வீரேந்தர் சேவாக் எப்படி நீங்கள் எங்கிட்டேருந்து ஓப்பனிங் பெட்டான் அந்த மேண்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக கொண்டு போனீங்களோ அப்படிங்கிறத அவர் பாராட்டி சொன்னதை நம்ம கேட்டோம். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் போன்ற இளம் வீரர்களோட ஆரம்ப காலத்து டூர்ஸில் அந்த ஜிம்பாப்வேக்கு இந்தியாவோட செகண்ட் மற்றும் தேர்ட் ரங் சைட்ஸ்லாம் போகும்போது ஷிக்கர் தவன் கேப்டன் பண்ணிருக்காரு. ஸ்ரீலங்காவில் இன்ஃபேக்ட் ராகுல் டிராவிட் சார்ஜ் எடுக்கும்போது முதல் சீரீஸ் ஷிக்கர் தவன் தான் கேப்டனாக இருந்தார். ஸோ எப்போதுமே ஒரு சிரிப்போட ஒரு அந்த கிளீஷே சொல்லுவாங்களே அந்த ஜென்டில் ஜாயண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில், அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உரியவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஷிக்கர் தவனை பொறுத்த மட்டும். ஏன்னா அவர் எவ்வளோ டஃப்பாக ஒரு கபடி வீரர் மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தொடை தட்டி அடித்து படை வெட்டி முடிப்பது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலே ஒரு ஒரு புன்னையோடு எப்போதுமே கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டட் ஹாப்பி கோ லக்கி கேரக்டர் அப்படின்னு தான் நான் பர்சனலாகவும் அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அவரோட இருந்த இன்ட்ராக்ஷன்ஸ்லையும் சரி, அண்ட் அவரோட விளையாடின வீரர்கள் அனைவருமே சொன்ன ஒரு விஷயம் யுனானிமஸ்லி அதுதான், ஷிக்கர் தவன் ஒரு ஜென்டில் ஜாயண்ட், ஒரு பிரமாதமான கேரக்டர்ஸ், அண்மையில் சில பர்சனல் செட் பேக்ஸ் வந்த போதும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிருக்காரு. அண்ட் ஐ வில் ஆல்சோ ரிமெம்பர் ஹிம் வெரி ஃபாண்ட்லி. நான் எனக்கு ஒரு ரெண்டு நண்பர்களுக்கு நான் வந்து பர்த்டே க்ரீட்டிங்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு நண்பருக்கு இன்ஃபேக்ட் நான் கேட்டிருந்தேன், உடனே தயங்காமல் உடனே எடுத்து அனுப்புவார், ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறது, அதிலலாம் வந்து ஒரு அந்த மனதளவில் ஒரு கஞ்சத்தனமோ எதுவுமே கிடையாது, பரந்த மனப்பான்மையோட பெரிய சிரிப்போட பெரிய சந்தோஷத்தோடு. அதனால தான் இந்த ரிட்டையர்மெண்ட் தருணத்தில் கூட நான் சந்தோஷமாக
ரிட்டையர் ஆகி நான் ஏன் முடிக்கிறேங்கிறத பற்றி யோசிக்கல, பட் ஆடினதை நினச்சி சந்தோஷப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து கித்திஸ் கிரியேட்டிவ் பாருங்கள், ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சிக்கு, இப்போது எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாங்கிற உங்களோட சஜஷன்ஸ் வந்து டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.